வணக்கம். தித்திக்கும் தமிழை போற்றி. பாமுகாதிபர் நராமுகன் அண்ணாவிற்கும் அவரின் குடும்பத்தினருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் மற்றும் எமது நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்பதோடு இத்தமிழ் புத்தாண்டில் அனைத்து துறைகளிலும் வெற்றியும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாக அனைவரையும் ஒளிர் குடும்பம் சார்பாக வாழ்த்தி நிற்கின்றேன். இந்த மாதம் பாமுக அதிபர் சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதமாக பிரகடனப்படுத்தியுள்ளார். அத்துடன் உலக ஓட்டிசம் டே கூட April 2nd என்று தான் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாமும் இன்று எமது தலைப்பாக சிறப்பு குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு பெரிதும் வளமாக அமைய வேண்டியது வீட்டு சூழலா அல்லது சமூக சூழலா என்று ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். இன்று பார்த்தால் யார் இந்த சிறப்பு குழந்தைகள் என்று முதல்ல பார்ப்போமா இருந்தோம் என்றால், அதாவது மதி இறுக்க குழந்தைகள்லாம் இந்த சிறப்பு குழந்தைகள், அதாவது ஓட்டிசம் பிள்ளைகள். இவர்கள் வந்து டிசேபிள் சில்ட்ரன் அல்ல, இவர்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன், அதாவது ஒரு வித்தியாசமான திறமை கொண்ட பிள்ளைகளைத்தான் நாங்கள் ஓட்டிசம் சில்ட்ரனாக பார்க்கின்றோம். இவர்களின் மூளை வந்து இப்போ செயற்பாடுகள் வந்து சாதாரண மனிதர், அதாவது எங்களை சாதாரண மனிதர் பிள்ளைகளை விட 4 மடங்கு நேரம் குறைவா, இப்ப நாங்கள் கிரைக்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை விட அவர்கள் 4 மடங்கு குறைவாக எடுத்துக்கொள்வார்கள். அப்படியான பிள்ளைகளைத்தான் நாங்கள் ஓட்டிசம் பிள்ளைகள்னு சொல்றோம். ஆனா அவர்களுக்கு ஒரு திறமையான சில விடயங்களில் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு திறமைகள் காணப்படும். இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்றாலும் பார்ப்போம் இவர்கள் இந்த வகையில் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வையோ அல்லது ஒரு செய்தியோ எங்களுக்கு எப்படி இந்த பிள்ளைகளை பற்றி அதாவது இவர்களை வளமாக்குவது வளர்ச்சிக்கு யார் வீட்டு சூழலா அல்லது சமூக சூழலா என்று வந்திருக்கிறவர்களை பற்றியே என்று நான் சொல்லாமல் இன்றைக்கு வீட்டு சூழலுக்காக பாதிர வந்திருப்பவர் திரு சதீஷ்குமாரன் தமியா அவர்களும், சமூக சூழலுக்காக வாதிட வந்திருப்பவர் சிவகணேசினி சாதனா அவர்களும். முதலாவதாக வீட்டு சூழல் தான் அவர்களின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு பெரிதும் வளமாக அமையும் என்று வாதிடுவதற்காக திரு சதீஷ்குமாரன் அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள். வணக்கம். வைப்பாட்டி சொன்னது போல் அன்னையும் பிதாவும் முன்னாடி தெய்வம் என்ற வார்த்தைக்கு நாங்க நான் இப்பொழுது அம்மா அப்பாக்களை கரம் பண்ணி கொண்டு எங்கள் நிகழ்ச்சியை பாருக்கும் எடுத்து செல்லும் எல்லா இடத்துக்கும் எடுத்து செல்லும் எஃப்ஏ டிவி தமிழ் டிவிக்கு நன்றியையும், அதை நடத்தி கொண்டிருக்கும் நடாமோகன் அவரின் துணைவியாருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் இந்த நிகழ்ச்சிக்குள்ள இறங்க போறேன். அதாவது எதிரும் புதிரும் 24வது பாகத்தில், அதாவது ஒளிர் வழங்கும் எதிரும் புதிரும் 24வது பாகத்துக்குள் வந்திருக்கின்றோம். இதில் இன்றைக்கு நான் கலைக்க எடுத்துக்கொண்ட விஷயம் என்னவென்றால், சிறப்பு குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு பெரிதும் வளமாக அமைய வேண்டியது வீட்டு சூழலா அல்லது சமூக சூழல், அதில் நான் வீட்டு சூழல் என்ற அணிக்காக இப்பொழுது வாதாட வந்திருக்கிறேன். உண்மையாக நாங்கள் பாப்பமாக இருந்தால் வீட்டு சூழல் தான் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஊக்குவிப்பையும் நல்ல ஒரு வளமாக வளர்வதற்கு ஒரு வாழ்க்கையையும் அமைத்துக் கொடுக்குது. முதலில் அந்த பிள்ளைகளுக்கு என்ன வருத்தம் இருக்குது, அவர்கள் எப்படி செயற்படுகிறார்கள், அவர்கள் எப்படி திங்க் பண்ணுகிறார்கள், அவர்கள் எப்படி அவற்றின் நடைமுறைகள் இருக்குது என்று அறிபவர்கள் பெற்றோர்களே தான். எந்த சமுதாயமும் அறிய மாட்டது முதல். அவர்கள் எந்த விடயத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், எந்த விடயத்தில் அவர்கள் முன்னோடியா இருக்கிறார்கள், அவருக்கு என்ன சிறு குறைபாடு இருக்கு என்பதை அறிந்து அதை ஏற்ற மாறி அவர்களை வளர்த்து எடுத்து வளமாக்குவர்கள் உண்மையாக வீட்டு சூழலே என்று நான் இப்பொழுது ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். எங்கே அவர் சொல்றாரு
அடுத்ததாக சிவகணேசனை வரப்போகிறார். ஆனால் அதுக்கு முன்னாலே அவர் வந்து சதீஷ்குமாரன் அவர்கள் அவர்களின் ஆற்றலை முதல் முதல் கண்டுபிடிப்பது பெற்றோர்கள் தான் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனால் அதுவும் உண்மையும் கூட. ஏனென்று சொன்னால் நான் நினைக்கின்றேன், முதலில் பெற்றோர்களுடன் தான் அவர்கள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள், அதுக்கு பிறகுதான் அவர்கள் சமூகத்தை எதிர்கொள்ளப் போகிறார்கள். அப்படி பார்க்கும்போது உண்மையாகவே முதல் ஆற்றலை எடுப்பது பெற்றோர்களாகத்தான் இருக்கும், கண்டுபிடிப்பது பெற்றோர்களாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இதற்கு எப்படி ஒரு பதிலடி கொடுக்க போகின்றார் சிவகணேசினி என்று பார்ப்போம். பாருங்கள் சிவகணேசினி. அனைவருக்கும் வணக்கம். எதிரும் புதிரும் பாகம் 24. இந்த வேளையிலே சிறப்பு குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு பெரிதும் வளமாக அமைய வேண்டியது சமூக சூழல் என்ற அணிக்காக வலு சேர்க்க நினைக்கின்றேன். இந்த வலு சேர்க்க போவது ஏனென்றால், இந்த வளங்கள் இல்லை எங்கே ஆரோக்கியமான குழந்தை, இந்த சிறப்பு குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு வளங்கள் இல்லை என்றால்தான் நாங்கள் இங்கே பேச வந்திருக்கின்றோம். இந்த வகையிலே சமூக சூழல்தான் இந்த பிள்ளைகளுடைய இந்த வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அவனை செய்ய வேண்டும். இது இங்கே குறைவாக இருக்கின்றது. பெற்றோர்கள் இயல்பாக அடையாளம் கண்டாலும் கூட சமூகத்திற்கு அவர்கள் உடனடியாக கொண்டு வருகின்றார்களா, தங்கள் பிள்ளைகளை பற்றி இவ்வாறான சிறிய மாற்றங்களை எங்கள் பிள்ளைகளிடம் அடையாளம் கண்டுவிட்டோம் என்பதை பெற்றோர்கள் ஒரு காலமும் வெளியிலே கொண்டு வர மாட்டார்கள். இந்த பிள்ளைகளை நாங்கள் இந்த சூழலுக்கு ஏற்றவாறு தானே வளர்த்துக் கொள்ள வேண்டும். சூழலுக்கு தான் என்ன விட, இந்த சமுதாயத்திலே தானே பிள்ளைகளை விட போகின்றோம். ஆகவே நாங்கள் எவ்வளவுதான் ஒழித்து மறைத்து ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொன்னாலும் நாளைக்கு பிள்ளை வழியில தான் பெறப்போகுது. ஆகவே இந்த சூழல் தான் அவர்களை வளப்படுத்த வேண்டும் என்பது என்னதான் ஆரம்பத்திலே பெற்றோர்கள் அடையாளம் கண்டுகொண்டாலும் சூழலுக்கு கொண்டு வரும்போது அந்த பிள்ளையை சரியாக வளர்த்து சரியான இடத்துக்கு கொண்டு போற கடப்பாடு சமூகத்திடம் தான் இருக்கின்றது. சமூகம் அங்கே பிள்ளைகளை வளர்க்கிறது. அந்த பிள்ளைய சமூகத்துக்கு சமூகத்துல பார்த்தீங்கள் என்றால் சமூகம் ஒரு வழிகாட்டியா இருக்கலாமே ஒழிய, ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பது பெற்றோர்கள் தான். இப்ப பாப்பமாக இருந்தால் ஒரு பிள்ளை சாதாரண நிலையில அந்த பிள்ளைக்கு என்ன சாப்பிட வேணும், அந்த பிள்ளைக்கு என்ன உணவு கொடுக்க வேணும், அந்த பிள்ளை எப்படி அந்த உணவை கொடுத்து வளர்க்க வேணும், அந்த பிள்ளைக்கு இந்த உணவை கொடுத்தாத்தான் இந்த பிள்ளை நாளைக்கு ஆரோக்கியமாகவும் நாளைக்கு ஒரு சமுதாயத்திலும் இந்த நாட்டில் பேர் சொல்லக்கூடிய மாதிரி வளரும். அது சாதாரண மனுஷன் பார்க்க அந்த பிள்ளைகளுக்கு அறிவு கூட, ஆனால் அது செயற்படும் திறன் தான் கொஞ்சம் பின்னடைவு. ஆனால் அப்படியா இருக்கிற குழந்தைகளுக்கு என்னென்ன உணவை கொடுத்து அந்த குழந்தைகளை மேம்படுத்த வேண்டும் என்று சமூகத்துக்கு தெரியாது. அப்படி சமூகத்திலே ஒரு ஆள் செய்வார்களா இருந்தாலும், இப்ப பாத்தீங்கன்னா எஃப்ஏ டிவி தமிழ் டிவியில அண்ணன் நடாமோகன் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார், சிறு பிள்ளைகளுக்கான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அதுல எத்தனையோ சிறு பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் நடாமோகன் அண்ணா ஒரு வீடு வழியாமே கூப்பிடலாது. அந்த பேரண்ட்ஸ் பிள்ளைகள் தான் இந்த டிவிக்கு வந்து அது அவரோட இணைத்து அவருடைய வழிபாடி நடத்துறது. அந்த பேரண்ட்ஸ் தான் முன்னுரிமையா, பேரண்ட்ஸ் அதுல அக்கறை இல்லாம விட்டால், அதுல ஒரு உந்து சக்தியை கொடுக்காவிட்டால் சமுதாயம் ஒன்றும் செய்ய இயலாது. அதுதான் நாங்கள் இப்ப சொல்ல வாரம் என்னவென்றால், பேரண்ட்ஸ் மூலம்தான் கட்டாயம் நீங்க பாத்தீங்களா தெரியும், பேரண்ட்ஸ் தான். இப்ப தோமஸ் அடிசன் எடுத்து பாருங்கள், பள்ளிக்கூடத்திலேயே மண்டப்பழுதன்று அவரை பள்ளிக்கூடம் பெற வேண்டாம் என்று மூன்று மாதத்திலே நிப்பாட்டின டீச்சர். ஆனா அதை அடையாளம் கண்டு அவ அந்த பெற்ற தாய் அந்த மகனை அடையாளம் கண்டு அவன் ஒரு டீச்சரா இருக்கிறபடியால் மூன்று வருஷம் தன்னுடைய படிப்பிலே வைத்து தன்னுடைய தன்னுடைய மேற்பார்வையில் எரித்து படிப்பித்து இன்றைக்கு எத்தனையோ கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு விஞ்ஞானிகளா இருப்பார். அதோட அவருடைய அப்பா, நீ ஸ்கூலுக்கு போட்டி பரவாயில்லை, நீ வீட்டுல இருந்து இந்த புத்தகங்களை படி, இந்த ஸ்டோரிகளை படித்து, அதாவது 11வது வயதுக்குள்ளேயே எத்தனையோ புத்தகங்களை படிக்க முடித்தவர் தான் எங்களை தோமஸ் சொல்ற அப்படிதான். அப்ப அவர்களுக்கு சமுதாயம் ஒதுக்குது, சமுதாயம் ஒதுக்கி வைத்தது. ஆனா பேரண்ட்ஸின் கவனிப்பும் பேரண்ட்ஸின் உந்துதலும் மூலம்தான் இன்றைக்கு ஒரு விஞ்ஞானியை நாங்கள் அடங்கியிருக்கிறோம். எத்தனையோ கண்டுபிடிப்பு, எத்தனையோ மின்னஞ்சல் மூலம் எங்களை ஒளிரும் எங்களை விளக்குகளை கண்டுபிடிச்சிருக்கிறார். எத்தனையோ கண்டுபிடிப்புகளை, எத்தனையோ விஞ்ஞான கண்டுபிடி கண்டுபிடிக்க வைச்சது, அவரை வளமாக்கியது யார், வீட்டுக்கார், அதாவது வீட்டு வளப்பு தான் என்றதை நான் ஆணித்தனமாகவும் அடித்தனமாகவும் வைக்கிறேன். உண்மைதான். என்னென்று சொன்னால், ஒரு வீட்டில் அவர் சமூகம் ஒதுக்கின ஒரு பிள்ளைய பேரண்ட்ஸ் தான் இன்றைக்கு முன்னு கொண்டு வந்து ஒரு விஞ்ஞானியாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அவர் ஒரு சவாலை எடுத்து விட்டுட்டு
போயிருக்கின்றார். இங்கே கணேசினி இதற்கான பதில் உங்களிடம். என்னதான் அடையாளங்களை கண்டாலும், ஆறுதலாக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும் கூட, பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை ஒரு சான்றோனாக ஆற்றுகின்ற கடமை சமுதாயத்திடம் தான் இருக்கின்றது. அன்று மாணவனாக பிள்ளையாகத்தான் அந்த தோமஸ் அல்வா எடிசனுடைய தாய் தந்தையர் பார்த்திருப்பார்கள். அவரை ஒரு விஞ்ஞானி என்று ஒரு கையை காட்டியது இந்த உலகம். ஆகவே இந்த சமுதாயத்திடம் தான் அந்த கடப்பாடு இருக்கின்றது. ஆரம்பத்தில் படிப்பை சொல்லிக் கொடுத்தாலும் அது ஆரம்ப பள்ளி எல்லோருக்கும் மாணவை தாய் தந்தையர்தான் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதுக்காக இந்த சமுதாயத்தின் கடப்பாடு தான் அவர்களுடைய திறமைகளை அறிந்து கொண்டே விட்டிருக்கின்றது என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகின்றனர். பட்டு பாருங்கள், இந்த பிள்ளைகள் வந்து எவ்வாறென்றால், ஒரு ஆண் பெண் இருவருக்குமான நிறமுகூர்த்தங்கள், 23 நிறமுகூர்த்தங்கள்ல 21வது நிறமுகூர்த்தம் என்று இணையும் போது அதில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் காரணமாகத்தான் இந்த பிள்ளைகள் இவ்வாறான சிறப்பு குழந்தைகள் பிறக்கின்றார்கள் என்ற ஒரு கணிப்பு இருக்கின்றது. ஆனால் இது தர வேண்டும் உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது என்றும் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். உண்மையிலே ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் பூரணமாக இல்லை. இதுதான் காரணம் என்று இதுவரையில் ஒரு முடிவான முடிவு இல்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பலரும் பலவாறாக சொல்லுகின்ற பொழுதும் கூட உண்மையிலே பாருங்கள், இவ்வாறு என்னுடைய அறிவு கட்டிய வரையிலேயே இந்த குழந்தைகள் உருவாவதற்கு இவ்வாறான வித்தியாசமான சாதாரண மனிதர்களின் பார்க்க சிறைய வித்தியாசத்தோடு இந்த குழந்தைகள் பிறக்கின்றார்கள் என்றால் அந்த தாய் தந்தையருடைய கையில் தான் இருக்கின்றது. அந்த தாயானவள் கருவுற்றிருக்கின்ற போது அந்த தாய்க்கு ஏற்படுகின்ற அதிர்ச்சியோ அல்ல துன்பங்களோ மன அழுத்தங்களோ இதிலும் பெரியதும் பங்கு வகிக்கின்றது என்றதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த இவ்வாறான பிள்ளைகள் உருவாவதற்கு காரணம் வீட்டிலே எங்க ஆரம்பித்து விட்டது. பூரணமாக இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக இல்லாமல் விட்டிலும் கூட சாதாரணமாக எங்களால் ஊகிக்கக்கூடிய ஒரு உண்மையான கருத்தாக இந்த கருத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அவர் இருக்க எவ்வாறு நாங்கள் சூழல் காரணம் இல்லை, வீடுதான் அவர்களை நல்லாக வளப்படுத்துகின்றது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அடிப்படையிலே அங்கு பிள்ளைகள் ஏற்படுகின்றன அல்லவா, அதைத்தான் இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்கின்றேன். எங்கே சதீஷ்குமாரன் அவர் சொல்லி போட்டு போயிருக்கிறான் சொன்னார். வீட்டிலேயே முதலிலேயே இந்த பிள்ளைகளுக்கான ஒரு சூழல் கிடைக்கவில்லை, அதைத்தான் அவ சாடி விட்டு போயிருக்கின்ற. அந்த சூழலாலதான் இப்படியான பிள்ளைகளை உருவாகி இருக்கிறதோ என்று அச்சம் கொண்டு போயிருக்கின்ற. இதற்கு நீங்கள் என்ன ஒரு தீர்வு சொல்ல போறீர்கள்? வீட்டிலால உருவாகினது என்பதை நான் குற்றம் முழுதாக மறுக்கிறேன். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய ஜீன் மூலம் தான் சில பிரச்சனைகளை உருவாகும். பிறக்கும் பொழுதே அவர்களுக்கு அந்த ஒரு மன வளர்ச்சி கொஞ்சம் குறைந்தவர்களாக பிறக்கலாம். ஆனா அவர்கள் அதிக புத்தி உள்ளவர்களாக பிறக்கலாம். அது அவர்களுடைய ஒரு ஜீன் மூலம் தான் அந்த பிரச்சனை உருவாகுது என்று நான் சொல்லுகிறேன். என்னென்றால் அது அந்த பிரச்சனை உருவாகும் பொழுது பிள்ளைகள் வழியால வந்தால் அதுக்கேற்ற மாதிரி அந்த தகப்பன் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கவனிப்பார்கள், உமையாக கவனிக்கக்கூடும், கவனித்து வளர்ப்பார்கள் என்றுதான் நான் சொல்லிக் கொள்கிறேன். அதோட உமையாக பார்த்தால் சமுதாயம் பேருக்காகத்தான் அந்த ஒரு ஒரு அதாவது என்ன சிறப்பு குழந்தைகளை வளர்க்கிறோம் என்று சிலர் தங்களுடைய உழைப்புக்காகவும் தங்களுடைய வருமானத்துக்காகவும் சிலர் இவளை உருவாக்குவார்கள். ஒழிய அவர்களுக்கு ஒன்று உண்மையான ஒரு கவனிப்பு இருக்காது. நீங்கள் எங்க போனீங்கன்னு அவருக்கு ஒரு பயிற்சி கொடுக்குற டீச்சராக இருந்தாலும் அந்த பயிற்சி அவ தன்னுடைய வருமானத்துக்கு தான் கொடுப்பாங்க. ஒழிய மனசாந்தியோட மன இதோட இருந்தாங்க ஒரு பிள்ளை பயிற்சி கொடுக்குறா அந்த பிள்ளை பாடத்தை படிப்பிக்க வேணுமென்றால் முதல்ல அந்த பிள்ளைக்கு எப்படி அப்படியான பிள்ளைங்க, அதுவும் 10 வயசுல உள்ள பிள்ளைக்கு 5 வயசுல சின்ன பிள்ளைக்கு எப்படி நாங்கள் படிப்பிக்க வேணுமோ அதே மாதிரி படிப்பிக்க வேணும். அப்படி நாங்கள் கடமைக்காகத்தான் செல்வார்கள். ஒழிய ஒரு படம் மூலம் அதாவது அவர்களுக்கு ஒரு படத்தை காட்டித்தான் படிப்பிக்கணும் 10 வயதுக்குள்ள உள்ள பிள்ளைக்கு. அப்பதான் அந்த பிள்ளைக்கு அந்த அறிவை எட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல பேச்சு வரும். ஒரு சின்ன பிள்ளை 10 வயசு பிள்ளைக்கு அவைகள் பேசி கதைக்க வரமாட்டா, சின்ன பிள்ளை 4 வயசு 3 பிள்ளைகளுக்கு உள்ள வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசினாதான் கதைப்பினா. அப்ப சமுதாயம் அது கடமைக்காக செய்யும். நான் சொல்லுறேன் என்னவென்றால் பெற்றோர்கள் தான் அவர்களை உண்மையான ஒரு முன்னேற்றத்துக்கு உந்துதலா இருந்து அவர்களை கொண்டு போகிறார் என்றதுதான் என்னுடைய வாதம். சதீஷ்குமாரன் சொன்ன மாதிரி அவர் சொல்றார் படம் காட்டி அல்லது வேறு ஒரு பயிற்சி முறையால இந்த பிள்ளைகளை மேலே கொண்டு வர்றது நிச்சயமாக பெற்றோர்கள் என்று சொல்லியிருக்காங்க. இதற்கான பதிலோடு நாங்கள் சிறுவர்களுக்கு பிள்ளைகளுக்கு மூவ் பண்ணலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே இதற்கான பதில்
அவர் சொல்லுவது எவ்வளவு தூரம் உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. இந்த இவ்வாறான நோட்டீஸுக்குரிய பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் கண்ணை பார்த்து பேசுவது இல்லை என்பதுதான் முதல் தரமான ஒரு கருத்தாக இருக்கின்றது. மற்றது அவர்கள் தனிமையை விரும்புகின்றார்கள். மற்றது அவர்களிடையே இருக்கிற திறமைகள் வந்து அசாதாரண திறமையாகத்தான் காணப்படுகின்றது, சாதாரணமாக அல்ல. அவர்கள் ஒரு விளையாட்டு பொருளை கொடுக்கின்ற போதும் கூட அவர்கள் வட்ட வடிவான பொருட்களில் ஈடுபாடு அதிகமாக காட்டுகின்றார்கள் என்ற ஒரு கணிப்பீடும் இங்கே இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய செயற்பாடுகள் நேர்த்தியாக இருக்கும். ஒரு வேலை திட்டத்தை நீங்கள் அவர்களிடம் கொடுப்பீர்களாக இருந்தால் அவர்கள் நேர்த்தியாக சரிவரத்தனை செய்வார்கள், விளைவிட மாட்டார்கள். ஒரு காட்டி கொடுக்கின்ற ஒரு வேலையை திறம்பட திரும்ப 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 அதையே செய்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் அவர்களுடைய அசாத்திய திறமைகள். மற்றது அவர்களுக்கு மலையோ மடுவோ என்ற வித்தியாசம் இல்லை. ஒரு மலையிலிருந்து குதிக்க சொன்னாலும் அவர்கள் குதிக்கக்கூடிய அசாத்திய ஒரு ஒரு பயம் இல்லாத பய உணர்வு இல்லாதவர்களாகத்தான் அந்த குழந்தைகள் இருக்கின்றார்கள். நான் இங்கே இந்த தலைப்பை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி வருகின்றேன். சிறப்பு குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு பெரிதும் பலமாக அமைய வேண்டியது, ஏனென்றால் பலம் இல்லை என்றுதான் அர்த்தம், பலமாக அமைய வேண்டியது சமூக சூழல். இந்த சமூக சூழலோ வீட்டு சூழலோ எங்களுக்கு சரியாக இல்லை என்பதனால் தான் இவ்வாறு தலைப்போ என்று எனக்கு எண்ணக்கூடுகின்றது. சமூகத்திலோ அல்லது வீட்டிலோ இந்த பிள்ளைகள் பலமாக வளர்றதுக்கு சரியான சூழல் இல்லை, சரியான நிலைமை இல்லை. அதால் தான் இவ்வாறு ஒரு தலையங்கமோ என்று சொல்லி எனக்கு எண்ணக்கூடுகின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது இன்றைக்கு பாருங்கள், சரியா ஒரு பெற்றோர்கள் வந்து ஒரு படிப்பறிவு உள்ளவர்களுக்கு கூட அந்த அடையாளங்களை இலகுவாக பிள்ளைகளுடைய நடத்தையிலேயே சின்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகின்றது. பாமர மக்களும் இருக்கின்றார்கள். தாங்கள் ஒன்று தங்களோட அன்றாட வேலை கூலிக்காக வேலை செய்கின்றார்கள். விட்டு தனியவே பிள்ளையில விட்டு செல்பவர்கள் இருக்கின்றார்கள். தாய் தந்தையரிடமே விட்டு வேலைக்கு செல்கின்ற பெற்றோர்களும் இருக்கின்றார்கள். இவ்வாறான பெற்றோர்கள் இருக்கும் பொழுது எந்த பிள்ளை கதைக்காது, எந்த பிள்ளை குழப்படியான்னு ஒரு நோக்கில்தான் பிள்ளைகளை பார்ப்பார்களே தவிர, என்னுடைய பிள்ளைக்கு இவ்வாறான ஒரு அசாத்தியமான திறமை இருக்கின்றது, அதற்கு காரணம் என்னென்று அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்ப எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கின்ற இந்த உலகத்திலேயே வந்து நாங்கள் எல்லோரையும் தான் ஒட்டுமொத்தமாக பார்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சொல்லிக் கொடுக்கலாம் என்று சொல்கின்றார்கள். எத்தனை பெற்றோர்கள் வீட்டை நிற்கின்றார்கள் பிள்ளைகள் தனிமையில் கதைக்கிறதுக்கு. இன்றைக்கு கதைக்கக்கூடிய பிள்ளைகள், சாதாரண பிள்ளைகள் இருக்கிற குடும்பங்களிலேயே பெற்றோர்கள் கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை. பிள்ளைகள் நித்திரையில் எழும்பு முதலாக வேலைக்கு செல்கின்றார்கள். பிள்ளைகள் நித்திரை கொண்டவுடனே வீட்டுக்கு வருகின்றார்கள். இதிலே சாதாரண பிள்ளைகளுக்கே கதைக்கு நேரம் இல்லாத இடத்திலே இந்த இவ்வாறான சிறப்பு குழந்தைகளுடன் உரையாடுவதற்கு தனியே நேரம் ஒதுக்க வேண்டும். மற்ற அவர்களுக்கு ஏற்றால் போல கதைத்து அவர்களுக்கு புரிய வைப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான விலை. இதற்குத்தான் வந்து வெளிநாடுகளை பொறுத்த இடத்துல எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் எங்கள் தாயகத்தை பொறுத்த இடத்துல வந்து ஒன்றோ இரண்டு அந்த அமைப்புகள் தான் இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு பாடசாலைகள் போல இரண்டு இடங்கள்லாம் இருக்கின்றது. அதிலும் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் துப்புரவாக இல்லை. இது அங்கே பெரிய ஒரு குறைபாடாக இருக்கின்றது. இலங்கையிலேயே இதை தற்புணர்வு ஆள்கை என்றுதான் இந்த குழந்தைகளை தற்புணர்வு ஆள்கையுடைய குழந்தைகள் என்றுதான் அழைத்துக் கொள்கின்றார்கள் இலங்கையை பொறுத்தவரையிலே. அங்கே பார்த்தால் சரியான பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு அந்த குழந்தைகளை வழிநடத்துவதற்கு ஒரு பயிற்றப்பட்டவர் அங்கே இல்லை. சாதாரணமாக எல்லாராலும் அந்த குழந்தைகளை கையாள முடியாது. வெறுமனே சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்குள் அப்படி தாய் தந்திர எப்படி வளர்த்திருக்கிறார்கள் பாருங்கள் என்ற ஒரு ஒரு இழிவான வார்த்தைகளை தான் அந்த குழந்தைகளை பார்த்து பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் அந்த சமுதாயத்தில் இவ்வாறான குறைபாடுகள் இருக்கின்ற வரைக்கும் நிச்சயமாக இந்த குழந்தைகள் வளர்வது சரியான கடினமான ஒரு வேலையாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த சமுதாயம் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறான குழந்தைகளை வாழ்வதற்கும் அவர்கள் வளர்வதற்கும் வழிவிட வேண்டும். இவ்வாறான எண்ணக்கருக்களை தங்கள் மனங்களிலிருந்து அழித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி சிவகணேசனி அவர்கள். சமூகம்தான் ஒரு பிள்ளைகளை மேலே கொண்டு வர்றதுக்கு, அதாவது இப்படியான பிள்ளைகளை அடையாளம் காட்டினா கூட சமூகம்தான் இந்த வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி செய்கிற என்று சொல்லியிருக்கின்றார். இங்கே நாங்கள் மீண்டும் அவர்களிடமே போவோம், சிறுவர்களிடம் போவோம் நினைக்கின்றேன். வீட்டு சூழலுக்காக தமியா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு குழந்தைகள் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு வேண்டியது வீட்டு சூழ்நிலை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இப்ப எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறா, அவன் அக்கா வந்து ஒட்டிசம் பெற்றிருக்கா. அவாக்கு வெளியில போனால் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு, அது அவாக்கு பாதுகாப்பு இல்லை. அவ ரோட்டுல போற ஆக்களுக்கு அடிக்கலாம், இல்லாட்டிக்கு சும்மா ரோட்டுல ஓடலாம். ஆனா ரோட்டுல ஓடினா கார் கிராஷ் எல்லாம் வரும். அப்படி வந்து அவாக்குதான் பாதுகாப்பு இல்ல.
ஆனா இதுவே வீட்டு இருக்கிறாண்டால் அவன் அம்மா அவனுக்கு தேவையான நேரத்துல சாப்பாடு கொடுப்பா, தேவையான நேரத்துல படிப்பா. அவனுக்கு வீட்டு ஒரு வசதி மாதிரி இருக்கு. நன்றி. நன்றி சாமியா அவர்கள், நன்றி. அவர் மிகவும் அழகாக சொல்றார். தனது இதில் பாதுகாப்பு என்பது வீட்டில் உள்ள இருக்கிறது, சமூகத்தில் அந்த பாதுகாப்பு அவருக்கு இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கருத்தை அவ இங்கே எங்களுக்கு விட்டுட்டு போயிருக்கின்றார். வீட்டில் என்ன அம்மா அப்பா பராமரிப்பின வடிவாக வெளியில் அந்த பராமரிப்பு கிடைக்காது, சமூகம் அந்த பராமரிப்பை அவருக்கு வழங்காது என்ற கருத்தையும் எங்களுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கா. இதற்கு சாதனை எப்படியான பதில் கொடுக்க போறா என்பதை பார்ப்போம். வாருங்கள் சாதனா. அனைவருக்கும் வணக்கம். இன்று தலைப்பு சிறப்பு குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சியேக்க பெருந்தம் வளம் வளமாக வேறு சமூக சூழல் என அணியில் வாதிட வந்தன பாத்துனீங்களா? ஆனா அந்த குழந்தை வந்து எப்பயும் உள்ள இருக்க முடியாது. லைக் இருந்து கொஞ்சம் லைக் அவங்க ஃபர்ஸ்ட் எப்பவும் உள்ள இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கதைக்க முடியாது. அந்த இன்டராக்ஷன் அப்படி ஒன்றுமே இல்லை. அண்ட் வேற என்ன நீங்க பாத்தீங்க, உன்னோட ஸ்பெஷல் நீட்ஸ் இல்ல பெருக்குக்க அவங்க பெற்றோருக்கு வந்து கவலைப்படுவேன் அண்ட் விருப்பம் பெற மாட்டேன். அண்ட் சமூகம் வந்து நக்கு அடிப்பேன், நக்கு லைக் சொல்லுவேன் அண்ட் அப்படி செய்வேன். இந்த என்ன மாறுதல் வேணா சமூகம் தான் மாறுதவ அந்த ஐடியாலஜி கொஞ்சம் மாறுத்த வேணா சொல்ல வந்திருக்கு. நன்றி வணக்கம். அவ சொல்றா என்னன்னு சொன்னா, இந்த நேரமும் வீட்டுக்குள்ள இருக்கலாம் தானே, ஒரு ஆள் பெற்றோரோட தனியா நடுக வீட்டு இருக்கலானே, வெளியிலேயும் அவ போய் வரத்தானே வேணும், மற்றவையோடையும் அவ சேர்ந்து வாழத்தானே வேணும், நக்கலுக்கு பயந்து வீட்டுக்குள்ள இருக்க முடியாது என்பதை சாதனை அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கின்ற. இங்க இதுக்கு தமியா கருத்து வச்சிருக்கிறீங்களா? அது வீட்டுலதான் பாதுகாப்பு இருக்கு. இந்த வெளியில போனவாக்குல அந்த பாதுகாப்பு இருக்காது. வீட்டுல இருந்து லைக் சரியா வசதியா இருக்கு. அவ மீண்டும் சமயா அதைத்தான் இன்னும் இருக்கும் சமயா அதைத்தான் சொல்லிட்டு போயிருக்கிற. அது பாதுகாப்பு என்பது வெளியில் இல்லை, வீட்டிலதான் இருக்கும் அந்த பாதுகாப்பு என்பதைத்தான் அவ என்ன அவர்களால் எல்லா எல்லா வேலையும் ஒரே மாதிரி செய்ய முடியாது, அதனாலே அவ அந்த பாதுகாப்பு என்பது வீட்டில் கிடைக்கும் என்பதைத்தான் அவ மீண்டும் வலியுறுத்தி சென்றிருக்கின்றார். இங்கே சாதனா அவர்கள் தான் உங்கள் கருத்துக்களை தரலாம். சொசைட்டிக்குள்ளே எல்லாருக்கும் ஓட்டிசம் இல்லை இல்லை லைக் அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் இல்லைனாக்க சமூகம் வந்து அது என்னன்னு லைக் ஓட்டிசம் என்ன அது பெனிஃபிட்ஸ் இல்லைன்னு அறிய தேவை. சமூகம் இப்படி செஞ்சோன்னா அந்த அறி லைக் அது அறிஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி வந்து ஹெல்ப் பெறாம அவங்க அண்ட் எப்படி அவங்க எபிலிட்டினால காட்டுறாங்கன்னு அவங்க தெரியும். நன்றி சாதனை. அவ சொல்றா என்னன்னு சொன்ன, அந்த சமூகத்துக்கு நீங்கள் அந்த பிள்ளைகளை அடையாளம் காட்டினால் அவர்கள் எப்படி அவர்களை பாதுகாப்பதில் அவர்களுக்கு எப்படி நாங்கள் உதவிகளை செய்யலாம் என்பதை சமூகம் செய்யும் என்பதை சாதனை அழகாக கூறிவிட்டு போகின்றார். இங்கே மீண்டும் பெரியவர்களிடமே நான் வருவோம் நினைக்கின்றேன். இங்கே மீண்டும் சதீஷ்குமாரன் உங்களது கருத்துக்களை ஆரம்பிக்கலாம். இடையிலும் நீங்கள் அப்படி உங்களுக்கு அந்த கருத்தில் முரண்பாடாக இருந்தால் கணேசினி அவர்கள் இடையில் குறுக்கிட்டும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கலாம். ஒவ்வொரு பூக்களிலும் சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போக்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே பகலன்று வந்துடுமே. நாங்கள் இப்ப என்ன சொல்ல வாரம் என்றால், எங்களுடைய வளர்ச்சிக்கு அதாவது சிறப்பு குழந்தைகளின் வளர்ச்சிக்கு அடிப்படையாகவும் அவர்களுக்கு ஆதரவாகவும் இருப்பது வீட்டு சூழல் தான். உண்மையாக நாங்கள் இப்ப பார்ப்போம் என்றால், இப்ப ஒரு பணமழை அதாவது இந்த உலகத்திலே அதிக வருமானம் அதிக பணத்தோட இப்ப அதிக ஒரு ஆளை பாப்பமா இருந்தால் எங்க எடுத்தாலும் எந்த நியூஸ் பேப்பர்ல எடுத்தாலும் இந்த பேர் தான் வந்து கொண்டிருக்கும். எந்த டிவியில நீங்கள் இங்கிலீஷ் நியூஸ்ல போட்டாலும் இந்த பேர் தான் வந்து கொண்டிருக்கும். அதாவது கர்ப்பத்துல உள்ள புள்ள கூட
அந்த பேரை கேட்டோடனே காதால உதைக்குதான் யூடியூப்ல பார்த்துக்கு. அப்படியா ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி, ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸியை நீங்க பாப்பீங்களா தெரியும். அவர் அர்ஜென்டினா கால்பந்து அட்டவீரர், எத்தனையோ கோல்களை பந்துகளை தன் காலுக்களை வச்சு எத்தனை விளையாட்டு எல்லாம் காட்டுவார், பணமழையோ அள்ளி கொட்டும். அப்படியான ஒரு நவீரர், அவருடைய வாழ்க்கை வரலாறு நாங்க பார்ப்ப மாதிரி தான். என்ன நடந்தது மெஸ்ஸி, அவர் ஒரு ஒரு மரபு குறைபாட்டில் ஒரு வயசு 8 வயதான போது அவருடைய வளர்ச்சி கொண்டு இருக்கு. அதான் அந்த வளர்ச்சி அந்த 8 வயதுலே நல்ல ஒரு கால்பந்து வீரர். சில கிளப்புகளுக்கு எல்லாம் போய் விளையாடுவார், அர்ஜென்டினா கிளப்புகளுக்கு எல்லாம் போய் விளையாடுவார். அந்த கிளப்புகளுக்கு விளையாடும் பொழுது அவர் 8 வயசுல மற்றவர்களும் பார்க்க அவர் வளர்ச்சி கொண்டு இருக்கிறதால அந்த டீம் அவரை விளக்குகிறது, அந்த டீம் அவரை வெளியேற்றுகிறது. அப்ப இவர்கள் கொண்டு அந்த டீம் என்ன சேர்க்கணும், இந்த சமூகம் என்ன சேர்க்கணும், அது ஒரு சமூகம், அந்த விளையாட்டு டீம் ஒரு சமூகம். அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி அவருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பணத்தை அவர்களுக்கு அவருக்கு அவருக்கு என்ற வழியில காட்டி இருக்கணும். ஆனா காட்டவில்லை. அவரு கை கொடுத்தது யார், அவருடைய அப்பா அம்மா தான். அவருடைய அப்பா அம்மா தான் அவரை கூட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி என்ன பிரச்சனை என்று காட்டினா அதுல ஒரு மரபு குறைபாட்டில் அவர் ஹோமோன் சுரக்காமல் அவற்றை வளர்ச்சி குன்றியிருக்கு. அப்ப அவர் எல்லா இடமும் ஒரு சாதாரண ஒரு வேல தொழிலாளி, அவருடைய பணம் இல்லை. அவர் எல்லா இடம் முடித்திருக்கிறார், எல்லா டீமுகளையும் கேட்கிறார் போய் உதவி, என்னுடைய மகனுக்கு உதவி கேள்வி செய்ய சொல்லி. அந்த அர்ஜென்டினாவில் எந்த டீமும் உதவி செய்யலை அவருக்கு. இப்ப தனியார் நிறுவனங்கள்டையும் போய் கேட்கிறார், ஒன்றுமே தனியார் நிறுவனங்கள் கூட அவருக்கு ஒரு உதவியுமே செய்யலை. அப்ப அதுக்கு பிறகுதான் அவர் எந்த நாட்டு ஏதோ ஒரு நாட்டில் போய் ஒரு டீம்கிட்ட கேட்க அந்த டீமில் அந்த டீம்காரர் உதவி செய்யணும். அது செய்த பிறகு அவர் அந்த டீமில் விளையாடி இன்றைக்கு எத்தனையோ மில்லியன் கணக்கில் உழைச்சி எத்தனையோ இந்த சிறப்பு குழந்தைகளுக்கு ஒரு வழிகாட்டியாம் இருக்கிறார். அப்படி அந்த தன்னுடைய தான்பட்ட கஷ்டங்களை இனிமேல் இந்த காலத்தை பிறப்பு மற்ற பிள்ளைகள் இந்த விளையாட்டுத் துறையில் படக்கூடாதுன்றதுக்காக எத்தனையோ விளையாட்டு டீமோட உருவாக்கி அதுக்கு வழிகாட்டி கொண்டு அதுக்கு ஃப்ரீயான அணிக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்ற தரப்பிலே அர்ஜென்டினாவிலேயே விளையாட்டு வீரர் அங்கே தனக்கு உரிமை கிடைக்கவில்லை, உதவிகள் கிடைக்க சமூகம் தனக்கு செய்யவில்லை என்று இன்னொரு நாடு செய்ததுதான், இன்னொரு அந்த சமுதாயம் தனக்கு செய்ததால இன்றைக்கு புகழ் பூத்த ஒரு விளையாட்டு வீரராக திகழ்கின்றார் என்ற அண்மையாகவே இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் தரப்பிலே. விட்டபடி அதற்கு அடிப்படை அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு யார் உண்மையா உத்தரவாதியா இருக்கிறார்கள், பேரண்ட்ஸ் தான் என்றதை நான் அடித்தரமா நான் சொல்லுவேன். உண்மைதான், அவர் அதை சொல்லிடுறார். என்னன்னு சொன்னா இந்த டீம் கைவிட்டாலும் பேரண்ட்ஸ் தான் அதை கண்டுபிடித்தார் என்பதில் உறுதியாக இருக்கிறார் சதீஷ்குமாரன் என்று நினைக்கின்றேன். இங்கே கணேசினி சொல்ல வந்தது சொல்லுங்க. அவர்களே, நீங்கள் ஒரு விடயத்தை உங்கள் கவனத்தில் கொண்டு வர வேண்டும். இந்த ஓட்டிசம் பள்ளிகள் தொடர்பான கணக்கெடுப்புகள் எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டு, சாதாரணமாக எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு கிராம அலுவலரிடம் சென்று பாருங்கள், அவருக்கு உங்களுடைய கிராமத்தில் எத்தனை ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள் தான் தெரியாது. ஒரு ஆசிரியர் எடுங்கள், உங்களோட அதிபரை எடுத்துக்கொள்ளுங்க, உங்களோட பாடசாலையில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாண்டா தெரியாது. ஏன் என்று சொன்னால் அந்த ஓட்டிசம் என்ற இடத்துக்குள்ளே புகுந்து அதை ஆராய்ந்து அதை பகுத்தறிந்து பார்க்கறதுக்குரிய ஒரு முயற்சியை யாருமே எடுத்துக்கொள்ளவில்லை. இவ்வாறு ஓட்டிசம் என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவிலேயே பெரும்பாலான மக்கள் இருக்கின்றார்கள். அந்த பாதிக்கப்பட்ட ஒன்றிரு குடும்பங்களுக்கு எல்லாலே அந்த வருகின்ற குடும்பங்களுக்கு தெரிந்ததை விட எல்லோருக்குமே தெரியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அதுபட்ட ஒரு பரந்த அறிவு விழிப்புணர்வுகள் இல்லை இந்த சமுதாயத்திலே. ஒரு விழிப்புணர்வுகள் இல்லாதபடியால் தான் இது என்ன சொல்லுகின்றார்கள், எங்கள் வீட்டிலே ஒரு பிள்ளை எவ்வாறு சொன்னால் அந்த பெற்றோருக்கு தான் தெரியும் அந்த வழி. அப்ப என்னோட பெற்றோர்கள் என்னோட பிள்ளைகளுக்கு நிச்சயமாக உதவி செய்வார்கள், தூக்கி விடுவார்கள். அந்த விழிப்புணர்வு சமுதாயத்திடம் இல்லை என்பதை திருப்பி உங்களை சொல்ல விரும்புகிறேன். அவ்வாறு விழிப்புணர்வு இருக்கும் இடத்தில் நிச்சயமாக அவர்கள் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளுவார்கள், அவர்களுக்கு ஆவண செய்வார்கள், அந்த குழந்தைகளை வழிநடத்துவார்கள். இந்த சமுதாயத்திலேயே அவரோட விழிப்புணர்வுகள் இல்லை, காணாது. அதைத்தான் மெருகேற்றிக் கொள்ளும் இந்த சமுதாயம் சமூக சூழல் வந்து தன்னை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.
எதிராணி சொன்னாதான் எங்களுக்கு தான் நீங்கள் வெற்றி மாதிரி திருவணும் விழிப்புணர்வு இல்லை அங்கால. அப்ப இந்த விழிப்புணர்வை பெற்றோர்கள் தான் இப்ப ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுல அந்த விழிப்புணர்வு எங்க வருகிறது பெற்றோர்கள் தான் பெற்று வந்து வந்துருக்கிறது. எங்க கேட்டாலும் ஒரு விஞ்ஞானி பில் கேட்ஸ் பற்றி தெரியும். அவருக்கு ஒரு 2 நிமிடத்துக்குள்ள தான் என்ன நினைக்கிறான்னு தான் செய்த வேலையே மறந்துவேன். அப்படியான ஒரு இது, அப்படியான ஒரு சக்தி, அப்படியான ஒரு இது இருக்கு அவருக்கு அந்த பிறகும்பிலே. அப்படி ஒரு ஞாபக சக்தி ஒரு 2 மினிட்ஸ் தான் நிற்குமன்ற மாதிரி. அப்படி அப்படி ஏன்னா இதெல்லாம் மேற்கு வந்து கண்டுபிடிக்க பெற்றோர்கள்லாம் கண்டுபிடித்து அவர்களை கொண்டு வந்து நல்வழிப்படுத்திருக்காங்க. இங்கே சமுதாயம் அவர்களை வளர்த்துருந்தான் இங்கே என்ன வந்திருக்குதா அப்படின்னு ஒரு பேப்பர்ல வந்திருக்கா சமுதாயம் தான் இவரை தத்தெடுத்து வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து இருக்கிறான். உலகத்திலே பணக்கார விவசாயிகளே முதலிடத்துல நிற்கிறதே வில்கேஸ் தான். அந்த வில்கேஸ்ல அவரை தத்தெடுத்தது சத்தெடுத்த சமுதாயம் வளர்த்து கொண்டு வந்திருந்துருக்கா அல்லாத ஒரு ஆதரவு கொடுத்துருக்கண்டா இருக்கா? அவற்றை பார்த்த வரலாறு படித்தமெண்டா தெரியும். அவர் அம்மா அப்பாக்கள் தான் அதுக்கு புகுத்தப்படுகிறார்கள் ஒழிய பிற ஒருவரும் அதுக்குள்ளே புகுத்தப்படவில்லை. லோட்ஸ் உள்ள பிள்ளைகளுக்கு நீங்க பாப்பீங்களா தெரியும், மற்றவர்களால உதவி இல்லை. அவங்க பேரன்ஸாலதான் அவர் வாழ்க்கை வரலாறு பார்த்தா பேரன்ஸாலதான் அவர்களுக்கு உதவி இருந்திருக்கிறே ஒழிய அந்த பிள்ளைகளை வளர்த்து நல்ல ஒரு வழிகாட்டுதல் கொண்டு நிறையாக்களா மாற்றுவது வீட்டு வளர்ப்பு தான் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன். மீண்டும் இந்த இடத்திலே நான் தலைப்பை ஒரு பக்கம் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இந்த சிறப்பு குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு பெரிதும் பலமாக அமைய வேண்டியது, பெரிதும் பலமாக அமைய வேண்டியது சமூக சூழலில் குறைபாடுகள் இருக்கின்றது. தலையங்கத்தை நான் திருப்ப நானும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அமைய வேண்டியது ஏன்னு சொன்னால் அங்கே வளம் இல்லை, அமைய வேண்டியது வீட்டு சூழல் சரியாக இருக்கின்றது தான் இது தரப்பில் சொல்லிக்கிறது. வீட்டு சூழல் வந்து சரியாக இருக்கின்றது, சரியாக அமைய வேண்டியது இந்த சமூக சூழல். இந்த சமூகத்துக்கு இந்த பிள்ளைகளை கடத்துகின்ற போது சமூக சூழலிலே பற்றாக்குறைகள், ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லை, சரியான ஆளுமைகள் இல்லை, அந்த பிள்ளைகளுக்குரிய அந்த தற்சார்பு ஆள்கைகளை நெறிப்படுத்துவதற்கான ஒரு நெறியாளர்கள் இல்லை என்ற குறைபாடுகள் மற்றது இந்த குறைபாடுகளை அது குறைபாடு என்று சொல்ல முடியாது. இவ்வாறான திறமையுடைய பிள்ளைகளை வந்து சராசரி மக்களோட இந்த ஒன்றிணைத்து பார்க்கக்கூடிய பண்புகள் சமுதாயத்திடம் இல்லை. இதுதான் வளர வேண்டும். இவ்வாறான பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றதான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குழந்தைகளை பாருங்கள், அவர் எங்களுடன் எங்களுடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய உலகம் வேறு, அவர் வேறொரு உலகத்திலேயே இன்ப துன்பங்கள் அதுகளுக்கெல்லாம் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார். அவர் அதெல்லாம் நினைவாயிண்டா தான் போய் கொண்டிருப்பார்கள். அவர் எங்களுடன் இருந்தாலும் அவர்கள் வேறொரு உலகத்திலே வாழ்கின்றார்கள். இந்த குழந்தைகளை எங்கள் உலகத்துக்கு நாங்கள் கொண்டு வருவது என்று மிக ஒரு சவாலான விடயம். இவ்வாறான எந்த ஒரு உதவியோ அல்லது எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருப்பதாக தன் கணேசினி அவர்கள் சொல்லுங்க. அந்த நிகழ்ச்சியில நாங்கள் அவரோட நிகழ்ச்சி ஒன்று போயிருந்தோம். அவர் அந்த பிள்ளைகளுடைய ஒரு அறிவுத்திறன் எப்படி இருந்ததுன்னு நாங்கள் பார்த்தோம். எப்படிப்பா இருந்தது வந்து பார்த்தோம், ஆண்டை சொன்னால் அங்கால உங்களோட டேட் உங்களோட பர்த்டே நெக்ஸ்ட் இயர்ல என்ன டேல வேணுமன்றதை கல்குலேட் பண்ணிட்டு சொல்லக்கூடிய திறமை இருக்குது. அப்படியான பிள்ளைங்களை அடையாளம் கண்டு ஒரு சமுதாயம் வளர்க்குது. எஃப்ஏடிவி அவர் அண்ணா வளர்த்துருந்தார். ஆனால் அதுக்கு உந்து சக்தியை அனுப்பி வைப்பது பெற்றோர்கள் தான் என்பதை நான் சொல்லுவேன். இப்பொழுது ஒரு கை தட்டி சத்தம் உங்களுக்கு சவருகாது. அதே போலதான் எஃப்ஏடிவி நிகழ்ச்சிகளும் கூட அவர் இந்த முயற்சியிலே எடுத்துக்கொள்ளது உண்மையிலேயே நாங்கள் பாராட்டத்தக்க விடயம். இருந்த போதும் இதை காணாது. எங்களுடைய தேவைகளை ஒப்பிடும் பொழுது எல்லோரும் களமிறங்க வேண்டும். அவர் தனியாக தன்னுடைய கைகளை தட்டி கொண்டிருந்தால் ஓசை இந்த உலகத்துக்கு கேட்க போவதில்லை. எல்லோரும் அந்த இடத்தில் இறங்க வேண்டும். இங்கே வளங்கள் காணாமல் இருக்கின்றது. எங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக பாருங்கள், இந்த ஒடிசால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து தமிழ் வாசிப்பு என்பதை விட அந்த மொழி திறனிலும் பார்க்க கணிதம் விஞ்ஞானமான துறை அவர்கள் அபரிமிதமான ஒரு ஆற்றல் படைத்தவர்களாகத்தான் இந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். நீங்களும் எடுத்துக்காட்டாக பார்த்த நீங்கள் சொல்ல போகிற உதாரணங்கள் கூட எல்லாரும் ஒரு விஞ்ஞானிகளாகவும் மாமேதைகளாகவும் கணித அறிவியலாளர்களாகவும் தான் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த குழந்தைகளுடைய திறமைகளை அறிந்து அந்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய கடப்படுந்த சமூகத்திடம் இருக்குது. அந்த சமூகம் வளர்த்து விடவில்லை என்பதை என்ற திருப்பியும் என்னுடைய கருத்தாக இங்கு முன்வைத்துக் கொண்டு வைத்துக் கொள்கின்றேன்.
மீண்டும் கணேசன் அவர்கள் சமூகத்தை தான் சாடி விட்டு போயிருக்கிறார். என்னன்னு சொன்னால், ஒரு கையை தட்டினா ஓசை வராது, எல்லோரும் சேர்ந்து செய்தாதான் அந்த ஓசையில இருக்கேன் கேட்குமென்று சொல்லி அந்த குழந்தைகளை ஆதரித்து அந்த குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வரதுக்கு சமூகம் முன்வர வேண்டும் என்ற கருத்தை மீண்டும் வலியுறுத்தி சென்றிருக்கின்றார். இதற்கு இன்னொரு தரம் போயிட்டு வருவோம்னு நினைக்கின்றேன் சதீஷ்குமாரன் அவர்கள், இதற்கான பதில் அல்லது நீங்கள் ஒரு புதிய கருத்தை இல்லை இதுக்குள்ளேயே நீங்க இருக்காம நீங்க ஒரு புதிய கருத்தை வைத்தா கூட அவருக்கு அதுக்கான ஒரு பதிலை சொல்லுவா என்று நினைக்கின்றேன். அதான் எங்கட அணி சொன்னி, சிறப்பு குழந்தைகளை பாதுகாப்பது பெற்றோர்கள் தான். ஏனென்றால் கோழி தண்ட குஞ்ச பாதுகாக்கிறது போல வெளியால வரும் தீமைகள் எதிர்ப்புகள் எல்லாத்தையும் பாதுகாத்து வளர்க்க வேண்டியது ஒரு ஒரு அவர்களை வளர்த்து ஒரு நிலைமைக்கு ஆக்க வேண்டியது ஒரு வீட்டு நிலைமை தான், வீட்டு சூழல்தான் அந்த அப்படியான குழந்தைகள் வளர்ந்து முன்னுக்கு வரலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நான் சொல்லுகின்றேன், இந்த சமூகத்திலே இன்றைய பாருங்கள், திரைப்படங்கள் திரைப்படங்கள் என்று சொன்னால் புதிதாக நாங்கள் ஒரு ஆடை ஆபரணங்களை பார்க்க வேண்டும் என்றால் தொலைக்காட்சிகள் திரைப்படங்கள் பெரிதும் நமகர் மட்டுமில்லாமல் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு விளையாட்டு வீரர்களையோ அல்லது சினிமா துறையில் உள்ளவர்களை முன்மாதிரியாக பார்த்து அதை அவ்வாறே கொப்பி பண்ணக்கூடியவாறு ஒவ்வொருத்தரும் இருக்கின்றார்கள். அந்த விடத்தில் தான் இந்த திரைப்படங்கள் அல்லது புதிய பாடல்கள் அல்லது நாடகங்கள் இவ்வாறான நிகழ்வுகளே இந்த ஓட்டிசம் சம்பந்தப்பட்ட விடயங்களை கொண்டு வந்தால் அது விழிப்புணர்வு என்று தனியே ஒரு மீட்டிங்கை வைப்பதிலும் பார்க்க இது எல்லோரிடத்திலும் இலகுவாக சென்றடையக்கூடிய என்னுடைய மிகப்பெரிய கருத்தாக இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த திருப்பவும் நான் குறைபாடுகளை இந்த சமூகத்திடம் தான் கூறுவேன். என்ற பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளை பொன் போல பார்த்துக் கொள்வார்கள், அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த சமுதாயம் வளர்த்தெடுக்குமாக இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளை நிச்சயமாக நாங்கள் ஏதோ ஒரு இடத்திலே ஒரு நட்சத்திரங்களாக முளிர வைக்க முடியும் என்பது என்ற ஆணித்தரமான கருத்து என்பது பதிவு செய்து கொள்கின்றேன். உண்மைதான் சிவகணேசன் சொன்ன மாதிரி, இப்ப என்னன்னு சொன்னா இந்த சமூகம் வந்து இந்த ஓட்டிசம் பிள்ளைகளை எப்படி பாக்குறார்கள், அல்லது நாங்கள் ஒரு பொது இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போகும் பொழுதோ அல்லது எங்கேயும் பார்க்கும்போது எப்படி அவர்களுக்கான ஒரு புனை பெயர்களை வைத்து கூப்பிடுகிறார்கள் என்பது இதில் இந்த இந்த தளத்தில் அப்படியான பெயர்களை நான் பாவிக்கலாமோ தெரியாது. சொல்லுவார்கள் சில நேரம் அமாவாசை நாட்கள்ல இப்படி வருது, பௌர்ணமி நாட்கள்ல தான் இப்படி கூடவா நிக்குது அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு அப்படியான பிள்ளைகளை பார்த்து இந்த சமூகம் நிறைய திருந்த வேண்டும், நிறைய விழிப்புணர்வு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், அப்பதான் இந்த சமூகம் இப்படியான பிள்ளைகளை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் என்பதை அவர்களின் திறமையை பாராட்டியே அவர்களை முன்னுக்கு கொண்டு வரலாம். அல்லது திருப்பி திருப்பி எடுத்து சொல்லும் போது அதை அவர்களை சில உடத்தில் இருக்க மாட்டார்கள், மற்றவர்களுடன் அது சரியோ புள்ளியோ எந்த நேரம் ஒரே ஆன்சரே வந்து கொண்டிருக்கும், அப்படியாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அவர்களை எப்படி கொண்டு போனால் அவர்களுடைய ஆன்சரை எடுக்கலாம் அல்லது அப்படி அவையில நெறிநடத்தி போகலாம் என்பது ஒரு சமூகத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பதுதான் சிவகணேசனியும் வலியுறுத்தினார். எங்கே நாங்கள் சிறுவர்களுடன் போவோம். தமியா அவர்கள், வேறங்க தமியா மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அவர்களுக்கு வீட்டு நிம்மதியா இருக்கும், ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், இல்லாட்டி ஸ்பேஸ் இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும், அவர்களுக்கு எல்லாம் பழகிட்டு. ஆனால் இதுவே வெளியில போனா அவளுக்கு ஏன் பிடிக்காதுன்னா அவக்கள் அவ பார்த்து சிரிப்பின்னு அவன் மனசு கவலைப்படுத்து அவரே சோகமா இருப்பா. நன்றி சாமியா, நன்றி. அவர் வந்து அவருக்கு அப்படியான பிள்ளைகள் வந்து வெளி உலகத்தை பார்ப்பதற்கு மிகவும் அவர்களுக்கு பிடிக்காது என்பதை சொல்லிவிட்டு போயிருக்கான். ஏன்னா அவளை காண்றதே அவருக்கு பிடிக்காது, அதனால அவக்கு அங்க வெளியில போறதை அவ விரும்ப மாட்டா என்பதை சொல்லிவிட்டு போயிருக்கேன். இங்க சாதனா அவர்கள், நீங்க பாத்துட்டீங்களா எல்லா ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகளுக்கு ஓட்டிஸ்டிங் பிள்ளைகளுக்கு ஒரு திறமை இருக்கிறேன். அந்த திறமை நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு மேக்ஸ் திறமை இருந்ததுன்னா அவங்க வந்து வெளியே போய் மேக்ஸ் சேலஞ்ச் செஞ்சு அவங்க 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 லைக் அவங்க திறமை காட்டி இருக்கிறாங்க. அது வீட்டுக்கு இருந்தா இங்க செய்ய முடியாது, வீட்டுக்கு இருந்து மட்டாக்கிறது போட்டி போட்டு அது திறமை அவ்வளவு காட்ட முடியாது. வீட்டுக்கு இருந்தா இப்ப வெளியே இருந்து சொசைட்டி மட்டாக்கிறது
காட்டக்கூடியதா இருக்கும் சொல்லி சாதனை அவர்கள் சொல்லிவிட்டு போயிருங்க. இங்க அதுக்கு திறமையில காட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் என்று சொல்லி சொல்றா தமியா. தமியா அதுக்கான விளக்கம் சொல்ல முடியுமா? ஆனா வெளியில போனேன்டா, எல்லாராலும் அந்த மேட்ச் செய்ய முடியாது. அவ சொல்றாண்டா வெளியில போனாலும் அதை அவ காட்டிக்கொள்ள விரும்ப மாட்டேன் என்பதுதான் தமியா சொல்லுண்டா. இதற்கு சாதனை காட்ட முடியுமா முடியாதுன்னு சொல்றா? அவங்கள் வந்து நல்லா பிரிச்சிருந்தா லைக் அவளை லைக் நல்லா இஷ்டப்பட செஞ்சா அவங்க காட்ட முடியும் லைக் ஐ திங்க் உண்மைதான். அவ சொல்றாங்க சொன்ன இப்ப வெளியில நாங்கள் காணும் அப்படியான அவைகளை வந்து நாங்கள் அடையாளம் காணணும், இப்படி இவருக்கு முடியும் அப்படியான பிள்ளைக்கு இது செய்ய முடியும் என்பதை நாங்கள் சமூகமான நாங்கள் வந்து அதை அடையாளம் காணணும், அந்த அவைக்கு நாங்கள் உதவி செய்யற அளவுல இருந்தோம் என்று சொன்னா எங்களால முடியும் என்று சொல்லி சொல்றாங்க. அந்த உதவியைத்தான் இந்த சமூகம் செய்ய வேணும் என்று சொல்லி சாதனா அவர்கள் சொல்றாரு. சரிதானே சாதனா? அப்படித்தானே நீங்கள் எதிர்பார்த்தீங்க? ஓகே, இப்பொழுது நான் நினைக்கிறேன் எங்கள் வாதத்தை முடித்துக் கொள்ளலாமா? அதற்குத்தான் காத்திருக்கிறார் நினைக்கின்றேன். குழந்தைகளை பற்றி வீட்டு சூழலா அல்லது சமூக சூழலா உண்மையாக பார்க்கும் போது இன்று வரைக்கும் அந்த சமூகத்திலே அந்த அதுக்கான அங்கீகாரத்தை இன்று வரைக்கும் அவர்கள் கிடைக்கவில்லை என்பதுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னென்னு சொன்னா இப்பவும் வெளியில அந்த பிள்ளைகளை கொண்டு போக பெற்றோர்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கு. ஏன்னா எங்கள் பிள்ளைகளை அவர்கள் ஏதாவது சொல்லி விடுவார்களோ அல்லது அங்க கொண்டு போய் இந்த பிள்ளை சொல்லுக்க காட்ட மற்றவர்கள் வந்து அதை ஒரு சாடியாக சொல்லும் போது இந்த பெற்றோர்களுக்கு ஒரு வருத்தத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகின்ற. அதனாலவே உண்மையாகவே இந்த பெற்றோர்கள் வந்து வெளியில கொண்டு போகவே அப்படியான பிள்ளைகளை ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகவே பயப்படுகிறார்கள். இப்படியான சமூகம் ஏன் அப்படி அவர்களை இன்னும் புரிந்துணர்வுக்கு வரவில்லை என்பது அவ உண்மையாக விழிப்புணர்வு இந்த சமூகத்துக்கு அப்படி ஒரு விழிப்புணர்வு இல்லை என்றதான் நானும் இங்க கடுமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையாக பார்க்கும் போது ஆனா எனக்கும் இதற்கான பதில் உண்மையாக ஒரு ஒரு பெற்றோர்கள் பல பெற்றோர்கள் சேர்ந்ததுதானே சமூகம். அப்ப நாங்கள் ஒவ்வொரு பெற்றோரும் திருந்தினாலே சமூகம் தன்னால தானாக திருந்தும் என்பதுதான் எனது கருத்தாகவும் அமைந்திருக்கிறது. என்றாலும் இன்றைக்கு நான் பார்க்கின்ற இதற்கான ஒரு முடிவை எங்களது பாமுக தலைவரே தருவார் என்று அவர்தான் இதில் சிறந்து விளங்குகின்றார். அப்ப அவரிடமே நான் இந்த தீர்ப்பை இன்றைக்கு விடுவதாக உள்ளேன். வணக்கம் நடாமோனா. உற்சாக வணக்கம். முதலில் ஒளிர் குழுவினர் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தேவையான பொழுதில் தலைப்பு எடுத்ததுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, நிறைந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு முனைப்பு. என் தரப்பில் இதை சிந்திக்க முன் தள்ளி இருக்கிறீங்க என்றே சொல்லுவேன். கண்டிப்பாக இது தொடரட்டும் என்று முதலில் வாழ்த்தி கொள்வோம். தாமியாடி யாருடைய உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் சிஸ்டரா அப்படி இருக்கிறா? ஓகே, அண்ணா நீங்கள் அவளோட பழகி இருக்கிறீங்களா? கரைப்பமா நான் பார்க்கறது லைக் யூடியூப் வீடியோல தான் பார்க்கறேன். லைக் சும்மா வந்து ரோட்ல காத்துல லைக் ஓட்டம் இருக்கானு தெரியாது. ஓ, ஆனால் நீங்கள் சில நேரங்களில் யோசிக்கிறீங்க, சில நேரங்கள் அவை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நம்மன்னு சில பேர் தெரிஞ்சிருக்கும். சில பேர் வந்து ஒரு கழுத்துல டேக் கொண்டு போட்டிருப்பார்கள் தெரிஞ்ச பேரண்ட்ஸுக்கு. அதுல பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும், மஞ்சள் கலர்ல பிளாக்ல நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும் அந்த டேக்ல. கீழே நேம் ஒன்றும் இருக்காது, சும்மா ஒரு டேக் கொண்டு போட்டிருப்பார்கள். அது செயின்ஸ் பரிஸில் அது கொடுப்பினம். அப்படிப்பட்ட குழந்தைகளை அல்லது பெரிய குழந்தைகள் என்றால் என்ன, நானும் அந்த நிலையில் இருந்தால் நானும் குழந்தை தான். அப்படி நான் அந்த டேக்கோடு இருந்தால்
சமூகம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், கியூவில் நின்றா முன்னுக்கு விடணும், ஏதாவது ரோட்டில் தனியாக வரையணும் என்றால் அவைக்கு ஹெல்ப் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கைடு ஸ்டிக் வச்சுருக்கிற மாதிரி, ஒயிட் கேன் வச்சுருக்கிற மாதிரி அவர்களை அடையாளப்படுத்தலாம். எங்களுக்கு கணவீருக்கு இது கூட தெரியாது, உண்மையா இல்லையா சாதாமியா சாகனா? இப்படி இவியல் எப்படி நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம், யார் இவியல் என்றது தெரியாது. உதாரணமாக கண் பார்வை அற்றவர்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க ரோட்டில் வரியினம்னு சொல்லி சொன்னால்? பிளைண்ட்ஸுக்கு வெள்ளக்கு கேன் வச்சிருப்பார்கள் இல்லையா, ஒரு சன்கிளாஸ் போட்டிருப்பார்கள். அப்போ அவர் தெரியும் தட்டு தடு மாறி வரும்போது. அப்போ நாங்கள் பார்த்துட்டு போவோமா கை கொடுப்போமா? கை கொடுக்க ஆசையா இருக்கும், செய்ய மாட்டோம். ஓமோ இல்லையோ அவை ஏற்றுக்கொள்ளவே நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோமா? நாங்கள் தயங்கிட்டு அப்படியே போயிடுவோம், நாங்களும் பிஸி தானே எங்களுக்கு எல்லாம். ஆனால் இந்தியிலிருந்து அதை நீங்கள் நோட் பண்ண தொடங்குங்க, சரியா? ஒன்று அது இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு கருத்து. தாமியா சொன்ன கருத்தில் வந்து அவ விரும்ப மாட்டா வெளியாக்களை, ரீசன் பிகாஸ் அவாக்கு பழக்கம் இல்லை. இப்போ தாமியாவை நாங்கள் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே மட்டுமே ஹோம் டியூஷன் கொடுத்து ஹோம் ஸ்கூலிங் செய்து கொண்டு வளர்க்குறோம்னா, நீங்கள் இந்த வயசில் மெட்டாக்களை கண்டால் ஈஸியாக மூவ் பண்ணுவீங்களா கஷ்டப்படுவீங்களா? நீங்கள் ஆக்களோட பழகாமல் வளர்ந்தீங்கன்னா திடீரெண்டு ஒரு க்ரௌடில் கொண்டு உங்களை விட்டால் நீங்கள் ஈஸியாக எல்லாரோடையும் டிவியில் பார்க்குற மாதிரி பழகுவீங்களா? இல்லை என்ன, உங்களுக்கு அதுக்கு தெரியாமல் இருக்கும். அதுதான் மெயின் ரீசன். அதுதான் சதீஷ்குமாரன் அவர்களது அணிக்கு ஒரு சின்ன சிக்கல் வருகிறது. நாம் அந்த சந்தர்ப்பத்தை இழக்க செய்து விடுகிறோம். காரணம், சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளாது என்று ஒரு முடிவை வைத்திருக்கிறோம். அதுக்கு கன உதாரணங்கள், சில பேருக்கு சிக்கலும் வந்திருக்குது. ரெண்டாவது, முதல்ல ஒரு கருத்து, இதை கருத்து எடுக்கிற போதே வந்து பிறந்த குழந்தை ஆற்றலோடு பிறந்ததா இல்லையா என்றதில் தெளிவு இருந்தால் நாங்கள் இந்த மாதிரியான எல்லா விடயத்தையும் என் வீட்டுக்குள் நடந்தாலும் பக்கத்து வீட்டில் நடந்தாலும் நாங்கள் வென்று கொள்ளலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கன வருஷங்களாக எந்த குழந்தையையும் போட்டிக்கு விடுறதில்லை, நானும் போட்டிக்கு போகிறதில்லை. ஏனென்றால் தே ஆர் டேலண்டட். இளையவர்கள் விளங்காட்டி நான் கொஞ்சம் ஆங்கிலத்திலும் வார்த்தைகளை போடுறேன், நீங்கள் திருப்பி கேளுங்க. இருக்கிற 8 நிமிஷத்துக்குள்ளே முடிப்போம். அவியல் ஆல்ரெடி டேலண்டடான பிள்ளைகள் தான் பிறக்கிறாங்க, அன்டேலண்டட் ஒரு நாளுமே பிறக்கிறது இல்லை. எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறது, 2 குழந்தை என்றால் பிறக்காமலே கருவில் கலைந்து விடுவது 8 குழந்தைகள். அப்போ பிறக்கிறார்கள் அவ்வளவு பேருமே ஜீனியஸ். அவர்கள் நல்லவராவதும் கெட்டவராவதும் பெற்றோர் வளர்ப்பினில் மட்டும்தான். ஏனென்றால் ஆற்றல் உள்ள பெற்றோர்களுக்கு தங்களை ஒரு இப்படி உதாரணமாக வைப்போம். நீங்கள் போர்டு இருக்கு, நான் இருக்கிற அந்த லேக் இருக்கெல்லாம் பின்னால் இந்த பேக்ரவுண்ட் இருக்கெல்லாம் அதில் ஒரு சின்ன போர்டு ஒன்று போகும் எல்லாம், அதில் வந்து நாங்கள் கையால் வந்து செய்வோம். அதுக்கு என்ன சொல்கிறது, ஹேண்டில் மாதிரி தமிழில் தெரியும், இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நாங்கள் வந்து ரெண்டு பக்கம் வந்து சவல் பண்ணி கொண்டு போவோம், அப்போ தான் போர்ட் மூவ் பண்ணும். ஆனால் என்னென்னு சொல்கிறேன்னு விளங்கிட்டு தானே, ரெண்டு சைடில் இருக்கோம் எல்லாம். அது வந்து இதுதான் உதாரணம். இந்த தண்ணி வந்து உலகம், போர்ட் வந்து வீடு, பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ், அது இந்த துடுப்பு வந்து சமூகம், அதில் இருக்கிறவியல் தான் மனிதர்கள். அது எந்த மனிதராகவும் இருக்கட்டும், நான் நீங்கள் எல்லாரும், அது சிறப்பு குழந்தை, நாங்கள் எல்லாருமே சிறப்பு குழந்தைகள் தான். அப்போ எங்களுக்கு இந்த தண்ணி என்ற உலகத்தில் மூவ் பண்ணணுமெண்டா முதல்ல சதீஷ்குமாரன் அணி சொன்னதை போல் போட் தேவை. ஏன்னா அவர்கள்தான் அதை பெற்றெடுத்தார்கள், அவர்கள்தான் வளர்க்கிறார்கள். ஆனால் அந்த துடுப்பு இல்லாட்டி இந்த தண்ணியில் இந்த படகுல போட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹியூமன், அந்த குழந்தை எப்படி போகிறது? அதனால சிவகணேசன் அவர்களது அணியில் அந்த துடுப்புக்கள், ஆனால் அவர் அழகாக சொன்னார், 6 தடவை சொன்னார், நீங்கள் ஒரு தடவை கவனிக்க இல்லை. தலைப்பில் பலமாக வேண்டியது என்றதை அதை பிடிச்சிட்டு இறந்து போயிட்டு
வேண்டியது ஏன் இருந்தாய் நீங்க அதை சொல்றீங்கப்பா என்றது அவருடைய வாதம். நீங்க கண்டுகொள்ளவே இல்லை, உண்மைதான் அது இல்லை, இந்த புரிந்துணர்வு இல்லை. உண்மையில் சிறப்பு குழந்தைகளுடைய நான் 6 வருஷமாக நெருக்கமாக பயணிக்கிறேன். என்னுடைய கோயில் குளம் எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கை தான், உலகம்தான். இதை நான் எப்படி இலங்கை போன்ற இயலாத நாடுகளில் எப்படி கை கொடுக்கலாம் என்றது தான் இந்த ஜனவரி முதல் தேதியிலிருந்து என்னுடைய சிந்தனை. மற்றது இங்குள்ள பிள்ளைகளுக்கு எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல வைக்கிறது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எத்தனையோ பேர் வந்து எங்கட நாட்டை பொறுத்த அளவில் ரொம்ப பேர் ரொம்ப உதவியில செய்யணும், அந்த இடத்துல தான் நான் இதையும் ஒரு பதிவு செய்ய வரும் என்று நினைக்கிறேன். என்னென்றால் இப்ப எங்களுக்கு ஓட்டிசம் சம்பந்தப்பட்ட பிள்ளைகளை தனியை எடுத்து அங்கேயும் ஒரு கிராம சேவகரோ அடுத்தடுத்து படியால் ஒவ்வொரு மட்டங்களிலும் சரியான கருத்து கணிப்பிருக்கும் எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர் எந்த விதத்துல அந்த வீதாசாரம் இருக்குமாம். ஒரு பிள்ளைகள் சாதாரண அளவில் இருப்பார்கள், சில பிள்ளைகள் வந்து ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு இருப்பார்களாம். அவ்வாறான தகவல்களை சரியா சேர்த்து வைக்கும் அவைக்கும் ஒரு 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 அமைப்பு மாதிரி ஒன்று இருக்க வேண்டும். அதே போல அவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பெற்ற வறிய குடும்ப வறுமை கோட்டுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு செல்ல வேண்டிய உதவிக்கு இங்கே இருக்கிறவர்களும் நிதி உதவிகள் செய்து இங்கே ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். அந்த சரியான அமைப்பு மூலம் அந்த உதவி தொகைகள் கிடைக்க வேண்டும், அந்த பிள்ளைகளை வளப்படுத்த வேண்டும் என்ற எனக்கு ஒரு ஆசை. அதைத்தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது மகிழ்ச்சி. ஆனால் இப்ப இவ்வளவு 400 அமைப்புகள் ஐரோப்பாவிலிருந்து காசு அனுப்புது வடக்கு கிழக்குக்கு, எந்த பள்ளிக்கூடங்களில் ஒரு வரியில் முடிச்சிடுறேன், எந்த பள்ளிக்கூடங்களில் ஹாஸ்டல் இருக்குன்ற விவரம் இன்னும் ஒரு கல்வி அதிகாரியால் ஒருங்கிணைக்கப்படவில்லை. நான் எத்தனையோ சேரட்டிகிட்ட நேரடியாக எல்லாம் சந்தித்து கேட்டுட்டேன், எனக்கு இந்த டீட்டெயில் தாங்கும். அந்த பிள்ளைகளை நீங்கள் ஹாஸ்டலில் சேர்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலுடைய முழு பொறுப்பையும் நாங்கள் பாமுகம் பொறுப்பேற்கும். அது எத்தனை 1000 பேரை தந்தாலும் ஓகே. இல்லங்களில் வளர்க்குறத தவிர்த்து கொள்ள வேண்டும், வீடுகளுக்கு சாப்பாட்டுக்கு பிச்சை போடுறத தவிர்க்க வேண்டும் என்று. அதே போல் அண்மையில் ஒரு யூடியூப் காணொளியில் 2 குழந்தைகள் சத்துருக்கொண்டான் நினைக்கிறேன் மட்டக்களப்பில், அந்த தாயினுடைய ஒரே ஒரு கேள்வி, தன் பிள்ளைகளை என் சூழல் அவமானப்படுத்துகிறது, சின்ன பையங்கள் 2 பேரும், இந்த அவமானத்திலேருந்து என் பிள்ளை உயர்வதற்கு வழி சொல்லுங்க, எனக்கு சாப்பாட்டுக்கு காசு வேணாம், ஏழ்மை தான், கொட்டில் தான் படுக்க இடம் இல்லை, மணலில் தான் படுக்கிறார்கள், கொட்டிலுக்குள்ள மணல், அதுக்கு மேலே துணி விரித்தி தான் படுக்கிறார்கள். சரியா, அந்த இலக்கத்தை தேடு இங்கே இருக்கிறது இல்லை, அவள் இலக்கம் தான் இப்போ அண்மையில் கிடைத்திருக்கிறது எங்களுடைய வெப் மாஸ்டர் ஊடாக. ஒரு கருத்து, இங்கு இங்கிலாந்தில் இங்கிலாந்து அண்ட் ஐரிஷ் ஐலண்டில் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஓட்டிசம் பிள்ளைகளுக்கான சட்டம் இல்லை. இவ்வளவு வளர்ந்த நாடு, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் டிசேபிள் பிள்ளைகளுக்கு சட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள், அந்த லோக்கு கீழே இந்த பிள்ளைகளை கொண்டு போகிறார்கள். அது ரொம்ப தவறு. இவர்கள் இயலாத பிள்ளைகள் இல்லை, அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பிள்ளைகள் என்றால் மாற்று வழியில் இவர்களால் முடிந்த பிள்ளைகள், இவர்களுக்குரிய சட்டங்கள், இவருடைய பெற்றோருக்கு கொடுப்பனவு கொடுக்கிறார்கள், டிசேபிலிட்டி அலவன்ஸ் கொடுக்கிறார்கள். இந்த பிள்ளை தான் டிசேபிள் இல்லையே, நீங்களே இயலாத பிள்ளையை ஆக்குறீங்கள், இயலாத. அப்போ இந்த நாட்டில் அதுக்கு கூட போராட வழி இல்லை. சிவகணேசன் அவர் சொன்னதுக்கான முதல் படியை நான் இங்கே செய்கிறேன், முடிந்தால் நீங்கள் ஆரம்பியுங்கள், நான் உதவி நான் உங்களோடு சேருகிறேன், எங்களை போன்றவர்களை இணைத்து கொள்வோம். இங்கு வளர்கிற ஒரு குழந்தையை ஆளாக்கி அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் பதிலாக ஒரு குழந்தையை இலங்கை போன்ற வறிய நாடுகளில் தத்தெடுப்போம், அங்குள்ள அமைப்புகளை பலப்படுத்துவோம். அங்குள்ள ஏற்கனவே இருக்குது கிராம சேவர் பிரிவுகளில் ஒரு 15 சேர்த்தால் ஒரு சின்ன சின்ன பள்ளிக்கூடங்கள் இருக்குது, டிசேபிள் பள்ளிக்கூடங்கள் தான். ஆனால் அங்கு கூட அங்கு உள்ள பயிற்றுவிப்பாளர்களை நாங்கள் கொண்டு வரலாம். இவர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, நான் கண்டுபிடித்ததிலிருந்து அதை இன்று வரைக்கும் செய்கிறேன். நீங்கள் இப்போ தாமியா சஹானா போன்றவர்கள் நீங்கள் பாராட்டினால் நான் ஒரு 5 வீதம் மகிழ்வேன் என்றால் அவர்கள் 5000 வீதம் மகிழ்வார்கள். ஒரு பரிசை கொடுத்தால் 50 தடவை உங்களை கொஞ்சுவார்கள். இந்த 2 அவர்களுக்கு கிடைக்கல வாழ்க்கையில். அம்மா ஒழிப்பர் அநேகமான கணக்கெடுப்பில் வந்து அரக்கரவாசி வீடுகளில் கவலைக்குரிய பிரச்சனை. இது இலங்கை தமிழர்களுடைய கருத்தையே சொல்லுகிறேன்,
அப்பாக்கள் விலகி போய்விட்டார்கள். இது இலங்கை அல்ல, இங்கிலாந்தில் தனிய சிங்கிள் மதராக அம்மாதான் அந்த குழந்தையையும் தன்னை மற்ற குழந்தைகளையும் சேர்த்து சுமக்கிறாள். இது சமூகம் தெரிந்திருக்க வேண்டும், தெரியாமலே வாழுகிறது, அது ரொம்ப தவறான விஷயம். இரண்டாவது, பல இப்படிப்பட்ட குழந்தைகளை சுமக்கின்ற என் வீடுகள் போன்றவற்றில் நான் கேட்டிருக்கிறேன், நீங்கள் சின்ன வயசில் தாமியா சகாநாட்டை கேட்டதைப் போல, நீங்கள் சின்ன வயசில் இப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்துருக்கிறீங்களா? ஓம். நீங்கள் அணுகியிருக்கிறீங்களா? இல்லை. அவளை பற்றி நினைத்ததுண்டா? இல்லை. ஏன்னா நாங்கள் சாமியை கும்பிடுறாங்க, கடவுளை என்ன காப்பாற்றிடுவார், உலகத்துக்கு தான் கொடுப்பார். என் வீட்டில் என் வயிற்றில் ஒன்று பிறந்த போது, ஒரு குழந்தை அப்படியான போது, இப்போ நான் உலகத்தை தேடுகிறேன். இதுதான் அந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய குறைபாடு. நாம் முதலில் இதை அறியாமல் இருக்கிறோம் என்பது தான் அந்த விஷயம். நான் ரெண்டு சொன்ன விஷயம், பாராட்டும் அன்பளிப்பும், யாரை கண்டாலும் கொடுத்து பாருங்கள், அவர்கள் மாறிக்கொண்டே போவார்கள். இன்று இப்போ அடுத்து வரப்போகிற நிகழ்ச்சி அவர்களுடையது. இன்றைய ரெண்டு தொகுப்பாளர்களை காட்டிலேயே தேடுவோம். நீங்கள் ஒன்று ரெண்டு பேர் பார்த்துருக்கிறீங்கள், சிவகணேசனர்கள் ஒரு முறை பார்த்ததை பார்த்துருக்கிறேன், மற்றவர்கள் தெரியவில்லை. அவர்களைத்தான் தீர்மானிப்போம். இப்போ அவர்களே சொல்லுவார்கள், சில தயங்குவார்கள், தயங்கினால் நான் எடுப்பேன். அப்போ தொகுப்பு ஹோஸ்டிங் கோ ஹோஸ்ட் என்று ரெண்டு பேரை கொண்டு, அவர் ரெண்டு பேர் இப்போ வருவார்கள், அவர்களுக்குள் தாங்களே விருப்பப்படுவார்கள். அவர்கள் ஒருவர் பேரை வாசிப்பார், ஒருவர் கூப்பிடுவார், வாங்கோ அடுத்தது நீங்கள், அதுக்கு அடுத்தவர் ரெடி ஆகுங்கன்னு சொல்ல அவர்களை. இப்போது ரெண்டு அல்லது ரெண்டரை மணித்தாலும் இந்த நிகழ்ச்சி தொடரும், சில வழி எட்டு மணியும் தாண்டி இருக்கிறது. அதனால் தான் அடுத்த நிகழ்ச்சி 8:30 போட வேண்டிய தேவையும் வந்தது. இவர்கள் இந்த நான் என் பார்வையில் பட்டு இந்த 6 வருடங்களில் பேச தெரியாமல் வந்தவர்கள், ஒரு வினாடி ஒரு இடத்தில் இருக்க முடியாமல் வந்தவர்கள், மற்றவர்களை மூங்கொண்டு பார்க்க முடியாதவர்கள், அத்தனை பேருமே இன்று என்ன நிலையில் போகும்போது கூட சொல்வார்கள், மாமா கேன் ஐ லீவ், ஐ ஹாவ் டு கோ டு சம்வேர் அண்டு பெர்மிஷன் கேட்டு போவார்கள். நீங்கள் மேடை நிகழ்ச்சிகள் மண்டபத்துக்கெல்லாம் போயிருந்தால் உங்களோட சஹானா அது அமிகா நிகழ்ச்சி கூட உங்களோட நிகழ்ச்சி எப்போன்னு கேட்டுட்டு முடிஞ்ச உடனே ஜாக்கெட்டோடு வரகிருவீங்கள் எல்லாரும். இந்த பிள்ளைகள் கடைசியாக, நான் கடைசியாக வீடியோ ஆஃப் பண்ணும் வரைக்கும் அவர்கள் விலகவே மாட்டார்கள், விலகவே மாட்டார்கள். இந்த இந்த ஒழுக்கு முறையை அவர்கள் பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. பெற்றோர்களால் என்ன செய்ய முடியும்? சகோதரங்களையும் சகோர பெற்றோரையும் தான் அவர்கள் பார்க்க முடியும். சொந்தக்கார ஒரு தாய் அம்மா தன் மகளிட்ட சொல்கிறா, அந்த மகளுக்கு இன்னும் ஒரு மகள், சகோதரிக்கு பிள்ளைக்கு சாமர்த்திய சடங்கு. இந்த மூத்த அம்மம்மா சொல்கிறார், இதில் தான் நான் முதலாவது பொறிதட்டல் சில ஆண்டுகளுக்கு முன்னர் எனக்கு கிடைத்து நான் அக்கறை எடுக்க நினைத்தேன். என்ன இந்த அம்மா ரோட்டில் கண்டு அழுகிறா, பிள்ளை மகனை கூட்டிட்டு வராது, என்ன இங்கே அதை விட்டுட்டு நீயும் மற்ற பிள்ளைகளும் வாங்கோ, சரியில்லை தானே, மற்ற மகளை சொல்கிற அவளை வீட்டு விசேஷம் சாமர்த்தி சடங்கு ஹோல் கன பேர் வரிவினம் என்று. உங்களுக்கு இப்படி ஒருவர் சொல்லி இருந்தால், உங்களோட ஒரு பிள்ளையை விட்டுட்டு வாங்கோ, அவை கூட்டிகிட்டு வராதுங்க ரெண்டு எங்களோட சபை குளம் வீரம் என்று சொன்னால், இதயத்தை தொட்டு சொல்லுங்கள், இதுக்கு பிறகு மனித நேயத்தை பற்றி நாங்கள் உலகத்தில் கதைப்போமா? இப்படி அந்த பிள்ளையினுடைய அப்பா, அதை உங்களுடைய கணவன் சொன்னால் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்களா? அதனால தான் கண அப்பாக்கள் வீட்டை விட்டு ஓட வேண்டிய தேவை வந்தது இந்த இந்த நாட்டில் இங்கிலாந்தில் என்கிற போது அந்த விழிப்புணர்வு. அந்த தாய் அழுதார் ரோட்டில், தான் அப்போ போனீங்களான்னா நான் போகல, எப்படி போக முடியும், ஆனால் என்னுடைய கணவரும் மற்ற ரெண்டு பிள்ளைகளையும் அனுப்பினா, இந்த சொந்த சௌதரி என்ற பிள்ளை இந்த என்னுடைய அம்மா சொல்கிறா, அம்மா பாவம், ஆனால் அவாக்கு இந்த சௌதரி சொல்லியிருக்கிறா, ஒரு மாதிரி அக்காவுக்கு சொல்லுங்க அம்மா மகனை கூட்டிட்டு வர வேணாமன்ட்டு. இன்றைக்கு அதே மகன் என்ஹெச்எஸ்ல 8 ஆண்டுகள் கழித்து என்ஹெச்எஸ்ல டேட்டா என்ட்ரி, பிளட் பேங்க்ல டேட்டா என்ட்ரியில முழு நேர வேலையில இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கார் சிட்டி பிளான்ல. இந்த அம்மம்மா எங்க போய் முழிப்பார், எவ்வளவு வெக்கப்படுவார், ஆச்சரியப்பட மாட்டேன் சில வருடங்களில் அவருக்கு திருமணம் கூட நடக்கலாம். ஆனால் இது முடிப்போம், 4 வயதுக்குள் அடையாளப்படுத்தி விட்டால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் தீர்க்க முடியும். ஐஎஸ்சி என்ற ரேடியோவில் போன வெள்ளிக்கிழமை முந்தநாள் ஒரு டாக்டரை அழைத்தார்கள். அதில் அமெரிக்காவிலிருந்து ஒருவர் பேசியிருந்தார், பார்த்தவர்களுக்கு தெரியும். அவர் சொன்னார், தன்னுடைய மகனுக்கு இது நடந்தது, தாங்கள் அமெரிக்காவில் முதலே கண்டுபிடிச்சிட்டோம், 2 வயசில் ட்ரீட் பண்ணி இப்போ அவர் 26 வயசு
ஏதோ ஒரு துறையில் டாக்டரேட் கடைசி இயர் முடித்து கொண்டிருக்கிறார், அசைன்மெண்ட் எழுதி கொண்டிருக்கிறார் டாக்டரேட்டாக. தன்னுடைய பிள்ளைக்கு ஓட்டிசம் தான். ஏற்கனவே நீங்கள் சொன்ன உதாரணங்கள் சில பேர்கள் எல்லாம் குறிப்பிட்டீங்க இல்லையா? ஆனால் இப்போது போன ரெண்டு வாரத்துக்கு முன்னம் இங்கு எல்பிசி என்ற ஆங்கில வானொலியில் ஒரு மருத்துவ நிகழ்ச்சியில் கேட்ட ஒரு அருமையான தகவல், இதை சின்ன வயசில் கியூர் பண்ணக்கூடிய ஒரு மெடிசின் முறையிலான விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுட்டது. ஆனால் NHS அடுத்த 5 வருஷத்துக்கு இதை இங்கிலாண்டில் அறிமுகப்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் இங்கே உள்ள பேக்லாக், இங்கே உள்ள காத்திருப்பு தொகை வந்து 4 மில்லியனை கடந்து விட்டது. ஆகவே இப்போதைக்கு அதை அமுல்படுத்தினால், இவர்களும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணினால், ஏற்கனவே இருக்கிற சிவியர் கண்டிஷன் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண முடியாது என்பதனால் அதை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் செய்தி வந்து விட்டது. என்னுடைய போக்கு மருத்துவம் அல்ல, மனோதத்துவம்தான். உண்மையில் நீங்கள் வாதிட்டது சரி சதீஷ்குமார் அவர்களே, வெளியில் கொண்டு வர்றதுக்கு அந்த பெற்றோர் தான் முதல் காரணம். காரணம் அவர்கள்தான் படகுகள். கொண்டு வந்ததுக்கு பிறகு அவமானப்பட்டால், அதை சமூகம் புரிந்து கொள்ளாவிட்டால், திருப்பியும் படகுக்குள்ளே போய் படகு தண்ணியை விட்டு கரையில் போய் கட்ட வேண்டிய வந்து விட்டுரும். அவை அதுக்கு முதல்ல நாங்கள் அணிகலனாக இருக்க வேண்டியது நாம் தான். எனக்கு பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு நான் ஓடி தெரிஞ்சு பிரயோசனமில்லை. என் பேரக்குழந்தை ஒன்று அப்படி பிறந்ததுக்கு பிறகு ஐயோ ஐயோன்னு விட்டால் இல்லை. ஏற்கனவே பக்கத்து வீட்டில் நெருப்பெறுகிற போது நான் கை கொடுக்க வேண்டும். அவை இன்று ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும். நாமாவது இதில் 6 பேராவது வெளியில் வருவோம் கண்டிப்பாக. சிவகணேஸ்வரில் நீங்கள் சொன்ன போல புள்ளி விவரம் இப்போது எடுப்பது சிரமம். ஆனால் எங்கெங்கு இந்த உதவிகள் இருக்கின்றன என்று தேடி எடுத்ததுக்கு பிறகு ஒரு அமைப்புக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கை கொடுப்போம். நீங்கள் செய்யுங்க, எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை நாங்கள் தர்றோம் என்று நிச்சயமாய் வழி கோலும் என்று சொல்லிக்கொண்டு. ஆனாலும் வாதாட்டம் சிறப்பாக இருந்தது. நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல உலக ஸ்டீவன் ஹாப்கின்ஸ் என்கிற கேம்பிரிட்ஜில் அவர் மறைந்த 31வது நாள் தான் நாங்கள் பொன்மாலை பொழுது மேடையிலே இவர்களுக்காக தொடங்கியிருந்தோம். இன்றைக்கு கிளைமேட் சேஞ்சில் மிகப்பெரிய பெரிய யுத்தமாக கருதப்படுவது வந்து ஒன்று தண்ணி, ரெண்டாவது சூழல் மாற்றம். அதில் ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுகிறது என்று முதன் முதல் கண்டுபிடித்த ஸ்டீவன் ஹாப்கின்ஸ் ஒரு சிறப்பு குழந்தை. நீங்கள் பார்த்துருப்பீங்கள், அவர் வாயசைப்பார், ஆனால் இதுக்குள்ளேருந்து தான் சத்தம் கம்ப்யூட்டரில் தான் ஆடியோ வரும். தேடி நீங்கள் ஸ்டீஃபன் ஹாப், HOWKINS, ஹாப் ஹாப்கின்ஸ். அவர் 6 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் மறைந்தார். வீல்சேரில் உள்ள இருப்பார் அவர். ஒரு அதே போல இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான திறன் கொண்டவர்கள். இப்பவே நாங்கள் அனுசரிப்போம், நாளைய நட்சத்திரங்களாக மின்னுகிறார்கள். உங்களுக்கு முன்னாலே பலர் இப்போ தோன்றியிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். உங்களுடைய தொகுப்பு அன்றையும் தந்த முடிவுக்கு கொண்டு வாங்க. நன்றாக இருந்தது. சிறப்பு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி, நன்றி. அஜீவனையோட ஒரு தொகுப்பை தாருங்கள். உண்மைதான், இப்படியான ஒரு ஓட்டிசம் குழந்தைகளின் ஆற்றலை கண்டுபிடித்து அவர்களை ஊக்குவிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் உமது எஃப்ஏ தமிழ் டிவி நடாமோர் அண்ணாவுக்கு மீண்டும் உமது நன்றியை தெரிவித்து, அவரின் பணி தொடர உமது ஒளிர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. சதிக்குமார் ஒரு பாட்டு பாடலாம். வாழ்த்துவோம் வாழ்த்தினால் வாழ்வு பெறுவார். சரியா? எங்கு கண்டாலும் குழந்தைகளை வாழ்த்துவோம். அது எந்த குழந்தையாக இருந்தாலும் எல்லா குழந்தைகளையும் வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். முடிந்தால் இன்று ஆடியோவை, அதாவது வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கேட்டபடி அல்லது வெளியில் வந்து லைவ்ல ஃபேஸ்புக்லேயோ அல்லது வெப்சைட்லேயோ இவர்களை ஒரு முறை கேட்டுக்கொண்டு உங்கள் விஷயங்களை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் உங்களுடைய 25வது வெற்றி வாரம் சிறப்புற ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். குறிப்பாக இளையவர்கள் தமியா சஹானா கெட்டிகாரர்கள் நல்லா காய்ச்சி நீங்கள் என்ன உசாரா கதையுங்கோ அடுத்த வாரமா. நன்றி, வணக்கம். நன்றி, 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 நன்றி.